கவின் ரிலேஷன்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம அப்போ பார்க்க வந்துருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கம் சொல்லுவாங்க, வளசரவாக்கம் பக்கத்தில் ஆலப்பாக்கம். ஆர்காட் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்டன்ஸு. இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ நகர்னு சொல்லுவாங்க. ஒரு 30 ஃபீட் ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், பட் அப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.30 crore சொல்லியிருந்தார். அவர் 2.30 crore சொல்லியிருந்தார். ஓல்டு லேண்டை தான் சேல். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபுல் லேண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை சப்டிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் காஸ்ட் வந்து பையரோட காஸ்ட் உங்களுக்கு. அதை ரெண்டு பேர் சேர்ந்து நீங்கள் வாங்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிரிச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிரித்து நீங்கள் வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கூட நீங்கள் சப்டிவிஷன் பண்ணிக்கலாம், இல்லை சப்டிவிஷன் பண்ணிட்டு கூட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 ஃபீட் ரோடு இது, 30 ஃபீட் ரோடு. ரெயின் வாட்டர் போகிறதுக்கு லைன் இருக்குது உங்களுக்கு, மெட்ரோ வாட்டர் இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது. ட்ரைனேஜ் உங்களுக்கு அங்கே இருக்குது, ட்ரைனேஜ் லைன் இருக்குது உங்களுக்கு. ஒரு 30 ஃபீட் ரோடு உங்களுக்கு. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு. இப்போ தான் வந்து ரீசெண்டாக க்ளீன் பண்ணியிருக்காரு, சண்டே தான் க்ளீன் பண்ணாங்க இந்த இடத்த. கொஞ்சம் மேடுங்கிடமாக இருந்தது, க்ளீன் பண்ணி லெவல் பண்ணியிருக்காங்க. மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி குப்பையும் இருந்தது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக 3 பக்கமும் காம்பவுண்ட் இருக்குது. ஒரு பக்கம் வீடு, 2 பக்கம் காம்பவுண்ட், 1 பக்கம் ஓப்பன், அப்படி தான் இருக்குது. ஒரு சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி, 52 அடி ஃப்ரண்டேஜ். நார்த்து ஃபேஸிங் இருக்குங்கன்னா இது வந்து நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ரோடு வியூ வந்து 52 அடி ஃப்ரண்டேஜ், நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ். 52 அடி ஃப்ரண்டேஜ் இது கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல இடம் வந்து பார்த்திங்கன்னா 40 அடி 30 அடி இது மாதிரி தான் கிடைக்கும் ஃப்ரண்டேஜ். இது வந்து 52 அடின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. யாராவது பிரதர்ஸ் இருக்கீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, நாங்கள் சேர்ந்து எடுத்துக்கிறோம், எடுத்து நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் சூட்டபுளான ஒரு லேண்ட் இது உங்களுக்கு. 52 அடி ஃப்ரண்டேஜ், லென்த்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 56 அடி சொல்லியிருக்காரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 61 அடி இருக்கும் உங்களுக்கு. வெஸ்ட்டு சைடு 61 அடி, ஈஸ்ட்டு சைடு வந்து 60 அடி இருக்கும். ஒரு சைடில் 1 அடியும் பின்னாடி இந்த ஒரு 4 அடியும் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. அவர் கொடுத்துருக்க ஸ்கொயர் ஃபீட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3204 வருது. ஆனால் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3321 வருது. 3200 நம்ம வச்சுப்போம், 3200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது உங்களுக்கு. லெவல் பண்ணியிருக்காங்க கிளியராக. அதாவது இதுதான் ப்ராப்பர்ட்டி, உள்ளேருந்து நம்ம காமிக்கிறோம். ப்ராப்பர்ட்டி உள்ளேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் வீடு இருக்குது உங்களுக்கு, காம்பவுண்ட் நீங்கள் போட வேண்டிய வேலை இல்லை. இந்த சைடில் காம்பவுண்ட் இருக்குது, பின்னாடி காம்பவுண்ட் இருக்குது. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி. 52 அடி ஃப்ரண்டேஜில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆர்காட் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் எக்ஸாக்டாக உங்களுக்கு. ஒரு சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் எதாவது லோன் போகணும் அப்படின்னா லோன் போகலாம். இப்போ இல்லை நான் இதில் வந்து ஒரு பார்ட் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களை ஹோல்டு தான் பண்ணி வைக்க முடியும். இன்னொரு பையர் வந்தோடனே அவங்களுக்கு பண்ணி, இல்லை உங்களுக்கு சப்டிவிஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கான சப்டிவிஷன் ஒர்க் நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். சப்டிவிஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த இதுவாக பார்த்து வைக்கலாம், நம்ம அதை வந்து அவர்கிட்ட பேசலாம் செல்லர்கிட்ட. இதில் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. 30 ஃபீட் ரோடு, 52 அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜு, 1 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து ஆலப்பாக்கம் மாதிரி ஆர்காட் ரோடு இருக்குது. இது எல்லாமே ஓகே. பட் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி லெஃப்ட் ரைட் சைடில், அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடிக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நிற்கிது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஆனால் இப்போ வந்து சொல்லலாம் இந்த இதுக்கு வந்து எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட் ஈபி தான் வந்துட்டுருக்கு. தாராளமாக இதுவும் அண்டர் கிரவுண்ட் ஈபி ஆச்சுன்னா அப்படியே இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்படி கம்மியாகும். ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் தான் வைப்பாங்க, அதை வைக்கும்போது கூட நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். எங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோ அதில் வச்சுக்கலாம் நீங்கள் பாக்ஸு. ஏன்னா ஆப்போசிட் சைடு வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. தாராளமாக யாராவது செலவு பண்ணிங்கன்னா இதை தூக்கி அப்படியே ஆப்போசிட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அங்கே எதுவும் யாராவது பில்டிங் வரப்போகிறது கிடையாது. அதனால் வந்து தாராளமாக அந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ ஆகிடும். இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் தான், கரெக்டாக ஒரு 3-4 அடிக்கு தான் இந்த இடத்துல வந்து கேப் இருக்குது இந்த இடம் தான். ஆனால் நீங்கள் காம்பவுண்ட் போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, மற்றதெல்லாம் ஹைட்டாக தான் இருக்குது உங்களுக்கு. இது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது, நல்ல ப்ராப்பர்ட்டி, சிஎம்டி அப்ரூவல், மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது உங்களுக்கு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவை நம்ம ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன், கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறேன். 2.30 crore நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் மேபி முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் தரேன், அந்த வீடியோட லிங்க் நான் தரேன், அதையும் பாருங்கள். 2.30 crore சொல்லியிருந்தாங்க, 2.4 சொல்லி 2.3 அது மாதிரி வந்திருந்தாங்க. இப்போ 2.20 தான் சொல்கிறார் அவர். 2 கோடி 20 லட்சம் வந்திருக்காரு, ஒரு 10 லட்சம் இப்போ இமீடியட்டாக குறைச்சி வந்திருக்காரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள், ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி குறைச்சி வந்திருக்காரு அவர். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்குது, ஆர்காட் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் எக்ஸாக்டாக. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, 52 அடி ஃப்ரண்டேஜ். வெஸ்ட் ஃபேஸிங் 61, ஈஸ்ட் ஃபேஸிங் ஈஸ்ட் சைடில் வந்துட்டு 60, பின்னாடி வந்து 56. அதுதான் ட்ராயிங்கில் இருக்குது உங்களுக்கு. தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு வாங்க.
உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருக்குது அப்படின்னா எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களோட சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.